வணக்கம், ஹாய், சலாம் சத்து மலேசியா. இன்றைக்கி வந்து டோனட் போல் க்ளேஸ் பண்ண போகிறேன். இது தான் பொருட்கள். ஹரிணி ஜெனி நான் புவாட் டோனட் போல் க்ளேஸியா. இனி சஜ்ஜைய பஹன் பஹன்யா சங்க சிம்பிள் ய இது ரொம்ப சிம்பிளானது. வாங்க ஜாமானை பார்க்கலாம், வாங்க பொருட்களை பார்க்கலாம். நீ பஹன் பஹன்யா டுவோ சாவான் தப்புங்கண்டோம். 2 கப் மைதா மாவு, 1 கப் சீனி, 1 சவான் குல, 1/2 சவான் ஐ, 1 கப் சீனி, 1/2 கப் தண்ணி க்ளேஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து க்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஈஸ் 1 டேபிள் ஸ்பூன், மில்க்கு கொத்தாப்பால் சின்னதில் தான் எடுத்திருக்கேன், இது 125 ml, இவ்வளோ தான். நீ ஈஸ் 1 சுடுபசா சுசு 1 கொத்தா கச்சி, garam untuk melemakkannya ya, 2 pinch ya, 2 cubik ya garam. Tu pergi 2 pinch uppu. சீனி வந்து 3 கரண்டி வச்சிருக்கேன். இது வந்து மாவுல போட்டு சீனியை கிண்டணும். 3 கரண்டி சீனி வச்சிருக்கேன். குல 3 சுடு ய ஜும் கிட்டபு. வாங்க இப்ப செய்யலாம், இவ்வளவு தான் பொருட்கள், வாங்க செய்யலாம். இந்த பாருங்க மைதா மாவை ஒரு மங்கல போட்டுட்டேன். நீ சைடா மசுக்கன் இதெல்லாம் மங்கோ பசாய தப்புங்கண்டும் மசுக்கன் செம்மோ பஹன் கச்சுவாலி குல டன் ஐ ஜங்க மசுக்கன் டுலு ய இனி தப்புல இனி உண்டோ க்ளேஸ் இனி உண்டோ தப்புங்க கிட்ட மசுக்கன் பஹன் பா பஹன் இனிய பாருங்க. இந்த மாவுக்கு வந்து இந்த 4 பொருட்களும் போடுங்க, இது வந்து போடாதீங்க, இது க்ளேஸ் பண்ணுறது. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லஞ்சாமாவும் போடணும். சைடா மசுக்கன் கரம் டன் குலு நான் உப்பும் சீனியும் போட்டுட்டேன். ஈஸ் போடுறேன். இப்போ பால் சை மசுக்கன் சுசூய கேஸ்கரங் கிட்ட கச்சாவிய கல்லாவு தா சுக்குப் டிய புஞ்ச பப்பஜால் boleh tambahkan air sedikit saja ya. அப்படி வந்து கிண்டும்போது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணலாம். இருங்க நான் கிண்டுறேன். நீ அப்படியே கொஞ்சம் பெத்து சையாடு மசுக்கன் 1/2 சவான் ஐ ய ஐ சுவாம் ய இனி கண்ண லியாட் லியாட் மச்சி நீ ய கண்ண லியாட் லியாட் மச்சி நீ இதை பாருங்க. இன்னும் 1/2 கப்பு நான் தண்ணி ஊற்றுனேன். இந்த மாதிரி இருக்கணும், அதோடய டெக்ஸ்சர் வந்து இப்படி இழுக்கணும், அதோடய டெக்ஸ்சர் வந்து இப்படி இழுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அது அழகாக வரும். இப்படி தான் நீங்கள் செய்யணும், அதோட டெக்ஸ்சர் இப்படி இருக்கணும். தப்புங்க நம்ம செய்யா மச்சன் லியாடியா கே பியா கண்டியா இதெல்லாம் திங்காஜாமியா. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடணும். பியாடிய மங்கம்பாங்க அது வந்து பொங்கி வரும். 1/2 மணி நேரம் மூடி வச்சிடணும், அப்போ அது வந்து பொங்கி வரும். அது வரைக்கும் நம்ம க்ளேஸ் செஞ்சிடலாம், சீனி க்ளேஸ் செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்க கட்டுறேன். இது தான் 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. துத்தோவியா துத்தோ பியாக்காண்டியஸ் திங்க ஜாமியா பியாடிய மங்கம்பாங்க டோக்காளி. நீயா சைடா மசுக்கன் 1 சவான் குலோயா இதை பாருங்க. 1 கப்பு சீனி போட்டிருக்கேன். இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இது வந்து பாவு காய்ச்சினோம், ஒரு ஸ்டிங் வர வரைக்கும் பாவு காய்ச்சினோம். பியாக்கான் மஞ்சடி முளக்கேயா அப்படியே கின்ன கிட்ட சாய்க்கன் சம்பாய் குலோ தூ முளக்கேயா தா குலே கிறிஸ்டலைஸ் ய கிறிஸ்டலைஸாக ஆகக்கூடாது. முளக் ஒட்டி ஒரு ஒரு ஸ்திங் அந்த ஒட்டுனமாக பிசு பிசுப்பு ஒரு இது வரணும், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த கம்பி பதம் வரணும். ஏக்காண்டிய மண்டிகிட்டே நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள் நல்லா கொதிக்க விடுவோம். 1 கப் சீனி அந்த 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். நீ 1 சவான் குலு டெங்கன் 1/2 சவான் ஐ ய dia kena melekit ya, gula tu sampai kita kena masak sampai dia melekit ya. Oru kambi padam solluvaangala andha alavukku neenga edhu pannum crystallize panira koodadhu. Tak boleh menjadi crystal ya, gula tak boleh menjadi crystal, dia hanya boleh melekit ya. Ni ya saya ambil plastik tepung saja ya, pasal saya tak ada piping bag ya. பாருங்கள் பைப்பிங் பேக் என்ட்ரில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துருக்கேன். இது மைதா இருந்த பிளாஸ்டிக் தான். நீ
Sorry ya, tepung tadi dah mengembang, saya dah lupa ambil video ya. Sorry, mula video dekat marandetan. Mau anda nalla pulicirici, nama anda in the packet la anda potetan. Piping bag kerukurongga piping bag la potongga. Entah piping bag la. Kalau siapa yang ada piping bag boleh masuk dalam piping bag ya. Di cara macam ni ya. Selepas mengembang kita masukkan dalam bag macam ni. Sekarang saya tunjukkan macam mana untuk menggoreng ya. Bangga, ya perih pori kira dengan pakala. Ya, saya dah panaskan minyak ya. Perengga. Yang ni yang sudah kita, nalla sudah arkono. Enna. Minyak dah panas ya. Perengga, chatti sudah erci, katri kolu erci tengga. Anda itu la erangda de, kila beti tong. Chinna chinna da, romba persa mana. Cina-cina porenga. Macam ini ya, kita guna gunting dan buatkan kecil-kecil ya, jangan besar-besar ya, dia kena kecil. Porenga. Ini mari tang irkon. Ni ya rupa dia. Selepas masak, kita ambil macam ni ya. Keperangan ya. Ini mari tang. Ini color lah, ambil terno, mangga edutiralam. Perengga, latim porsi eritetan. Ni ya, saya dah goreng semua ya. Dia punya dalamnya macam ni ya. Dia kosong. Nampak ya? Macam spongy ya. Perengga, panji mari irukon. Ulek kondi abdi panji mari irukon. Perda irukon. Wangga glaze pandra deh. Perin soli kamikiran. Jom kita glaze. Ni ya, gula dah melekat ya. Dah melekit ya. Perengga, orang kambi padang. Ya perih orang kambi padang pakar itu nongol pesanah soli kamikiran. Dah perda harapkan orang kambing padam penting lah. Ni ya dia punya texture dia kena macam ni ya melekit ya. Dia kena macam satu garisan tu. Ha. Boleh nampak macam satu garisan. Ha. Ini memang dia punya best lah. Macam ni lah glaze dia. Dapat dengar orang kambing padam yang perda harapkan glaze ya. Bangga, pasaya lah. Okay, dapat dengar. Ini mari potte edutirano. Ini mari potte kindi edutirano. Idang glaze macam ni saja ya, jangan rendam ya, just buat kita kacau biar dia salut semua tu, kita ambil itu aja ya, buatkan semua sekali ya. Alatin sanjir dengar nama datang glaze nampak dengar alatin glaze panitan pertama na cina de person sanjir kan kandipa sanjir panengar rumba nala rukon tea time ini ya. Saya selepas di glaze ya, saya ada buat kecil, berbola kecil atau yang besar pun boleh ya. Tengok ikut cita rasa masing-masing ya. Memang sedap ya dia makan. Masa petang semua kita makan dengan kopi panas tu memang ya. Cuba buat ya. Kandipa Sanjipa Rengga. Bye.